சென்னை கடற்கரையில் இருந்து எம்ஆர்டிஎஸ் சேவையை துவங்குவதாக தென்னக ரயில்வே அறிவிப்பு. நவம்பர் முதல் வாரத்தில் சென்னை கடற்கரையில் இருந்து வெகுஜன விரைவு போக்குவரத்து அமைப்பு சேவைகளை மீண்டும் தொடங்க தெற்கு ரயில்வே திட்டமிட்டுள்ளது. சென்னை கடற்கரை மற்றும் எழும்பூர் இடையே 4வது ரயில் பாதையை அமைப்பதற்கு வசதியாக ஆகஸ்ட் 2023 சேவைகள் நிறுத்தப்பட்டன. இந்த பாதை அமைக்கும் பணி முடிவடைந்த நிலையில நவம்பர் முதல் வாரம் முதல் ரயில் சேவைகளை துவக்க தென்னக ரயில்வே ஒப்புதல் அளித்துள்ளது. சென்னை கடற்கரை மற்றும் எழும்பூர் இடையே 4.3 கிலோமீட்டர் 4வது ரயில் பாதை அமைக்கப்பட்டு வருகிறது. இது தற்போதுள்ள பாதைகளில் நெரிசலை குறைக்கும் மற்றும் பிராந்தியத்தில் ஒட்டுமொத்த ரயில் செயல்பாடுகளை மேம்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை கடற்கரை மற்றும் சிந்தாதிரிப்பேட்டை இடையே எம்ஆர்டிஎஸ் சேவைகளை மீண்டும் தொடங்கும் தெற்கு ரயில்வேயின் திட்டம் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட வளர்ச்சியாகும். குறிப்பாக ஆகஸ்ட் 2023 முதல் சேவைகள் நிறுத்தப்பட்டதால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு கட்டுமான பணிகளை அனுமதிக்க சேவைகள் நிறுத்தப்பட்டன. 4வது பாதை அமைக்கும் பணியானது செயல்பாட்டு திறனை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. குறிப்பாக தாம்பரத்தை 3வது முனையமாக மேம்படுத்த திட்டமிட்டுள்ளது. ₹274.2 கோடி மதிப்பிலான கட்டுமான திட்டம் 7 மாதங்களுக்குள் முடிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. தற்போது சென்னை கடற்கரை டு எழும்பூர் இடையிலான சேவைகள் துவங்கப்படும் என்று தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது. தெற்கு ரயில்வே இப்போது நவம்பர் முதல் வாரத்திற்குள் சேவைகளை மறுதொடக்கம் செய்ய திட்டமிட்டுள்ளது. புதிய பாதை பயணிகளின் துயரங்களை எளிதாக்கும் மற்றும் ஒட்டுமொத்த சேவை நம்பகத்தன்மையை மேம்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மறுதொடக்கம் சென்னையின் ரயில்வே உள்கட்டமைப்பை நவீனமயமாக்குவதற்கான பரந்த முயற்சியின் ஒரு பகுதியாகும். குறிப்பாக சென்னை கடற்கரை முதல் வேளச்சேரி மற்றும் திருவான்மையூர் போன்ற அதிக தேவையுள்ள வழித்தடங்களை மையமாக கொண்டது. என்ன வியூவர்ஸ், இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? அலோசிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.